ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஐபிஎல் தொடர் இன்னும் சில தினங்களில் துவங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் டிஆர்எஸ் தொழில்நுட்பம் கிடையாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிசிசிஐ இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. அதற்கு பதிலாக வேறு ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய உள்ளது பிசிசிஐ. அதற்கு ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் என பிசிசிஐ பெயரிட்டுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளில் அம்பையர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக செல்வதாக தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில் டிஆர்எஸ் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்பு அம்பையர்கள் மட்டுமே தங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்த டிவி அம்பையரை வீடியோ காட்சிகள் மூலம் தங்கள் முடிவை சரிபார்க்குமாறு கேட்பார்கள். அதன் அடுத்த கட்டமாக வந்ததுதான் டிஆர்எஸ். ஹேக்கை என்ற நிறுவனம் சிறப்பு கேமராக்கள் மூலம் போட்டி நிகழ்வுகளை பணம் பிடிக்கும். குறிப்பாக பேட்ஸ்மேன் இருக்கும் இரண்டு முனைகள் மற்றும் பந்து வீசப்படும் திசை போன்றவற்றை பணம் பிடித்து ஒரு வீரரோ அம்பையரோ ரிவ்யூ கேட்கும்போது அதை திரையில் ஒளிபரப்புவார்கள். டிவி அம்பையர் அதை பார்த்து தனது முடிவை அறிவிப்பார். இதுவரை இருந்த முறையில் ஹேக்கை நிறுவனத்தின் வல்லுநருக்கும் டிவி அம்பையருக்கும் இடையே போட்டியை ஒளிபரப்பும் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு இயக்குனர் பாலமாக இருப்பார். ஆனால் டிஆர்எஸ்எல் நிறைய தவறுகள், குழப்பங்கள் மற்றும் காலதாமதங்கள் ஏற்பட்டு வருவதால் இனி இதுவரை இருந்த முறையை மாற்ற பிசிசிஐ முடிவு செய்து இருக்கிறது. அதன்படி டிவி அம்பையர் மற்றும் ஹேக்கை நிறுவனத்துக்கும் இடையே இனி தொலைக்காட்சியை சேர்ந்த யாரும் இடம்பெற மாட்டார்கள். டிவி அம்பையர் அமர்ந்து இருக்கும் அதே அறையில் ஹேக்கை நிறுவனத்தின் இரண்டு வல்லுநர்கள் இருப்பார்கள். அம்பையர் என்ன கேட்கிறாரோ அதை அவர்கள் நேரடியாக ஒளிபரப்புவார்கள். இதில் இதுவரை 2 அல்லது 4 கேமராக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட வந்த நிலையில் இனி 8 கேமராக்களை பயன்படுத்த பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. ஹேக்கை நிறுவனம் 8 அதிவேக கேமராக்களை மைதானத்தில் பொருத்தி போட்டி நிகழ்வுகளை படம் பிடிக்கும். டிவி அம்பையர் கேட்கும்போது அந்த 8 கேமராக்களில் படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் திரையில் காணும் வசதியும் இனி கிடைக்கும். அதன் மூலம் டிவி அம்பையர் இனி விரைவாகவும் தெளிவாகவும் தனது முடிவுகளை எடுக்க முடியும். அதே போல LBWவின் போதும் வழக்கமான அவுட் சைட் லெக் திசையில் பந்து பிச்சாகியிருந்தால் அதை முன்கூட்டிய ஹேக்கை நிறுவன வல்லுநர் கூறிவிடுவார். இதன் மூலம் டிவி அம்பையர் அதை மட்டும் திரையில் காட்டி LBWவை மறுக்க முடியும். அதன் மூலம் நேர விரயமாவதை தடுக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை.